Join, join, போவன் அஜோயின் போவன். அஜித் குமாராவது சேலையில தானே வீடு கட்டினாப்புல, அர்ஜுன் சம்பத் தானே மேடையிலேயே வீடு கட்டினாப்புல, இங்கிலாந்துல பெரிய இன்ஜினியரா வர வேண்டியது. பாவம், அவர் கரகம் இந்தியாவில் பிறந்ததுனால இப்படி ஆயிட்டார். குசி படத்துல ஜோதியாவோட இடுப்பு மாற்றை வச்சு சம மாற்று ஒன்று டாக்டர் விஜய்கிட்ட சொல்லியிருப்பாங்க. கையில போட வேண்டியதுதான் கையில போடணும், இடுப்புல போட வேண்டியதை இடுப்புல தான் போட்டோம். அதே மாதிரி வாயில சண்டை போற இடத்துக்கு போனோம்னா வாயில தான் சண்டை போடணும், கையில சண்டை போற இடத்துக்கு போனோம்னா கையில சண்டை போடலாம். ஆனா வாயில சண்டை போட கூப்பிட்ட இடத்துல கையில சண்டை போட கிளம்பிட்டாரு அர்ஜுன் சம்பத்தில். நான் என்ன பழகுனது பொட்ட பிள்ளைய, அதுவும் ஒரு பொது வழியில அப்படியே அடிக்க ஏறி பாயிரியல அத்தனை பேருக்கு முன்னாடியே. ஆனா பதிலுக்கு அந்த புள்ள பண்ண காரியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் தான் அவங்க கூட கொஞ்சம் காண்டாயிட்டாங்க. இது ஏதோ பாலிடிக்ஸ் பேசுகிறோம்னு நினைக்காதீங்க. பொம்பளை பிள்ளைகள பப்ளிக்கில் ஒருத்தர் அடிக்க போகிறான், அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்து அதுக்கு போய் பாலிடிக்ஸா? என்ன செருப்பை தூக்கி காட்டுறது தான் உங்கள் குணம், அதே புத்தகத்தை வச்சு போராடுறது எங்கள் குணம்ன்ட்டு போயிடுச்சு. முதல்ல இதுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது யார், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அந்த புள்ள மேலே உங்களுக்கு கோபம் வரலாம், அந்த புள்ள மேலே காண்டாகலாம், ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நமக்கு அதுக்கு முதல்ல நிறையா வேணும், கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கு நிறையா படிச்சிருக்கணும், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு எதிர்கேள்வியை வேற வைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா. பட் ஆனால் எதுவுமே தெரியாமல் கோபம் மட்டும் வந்து என்ன புண்ணியம், அப்படி கோபம் மட்டும்தான் எங்களுக்கு வரும், வேறு எதுவும் எங்களுக்கு வராது. செருப்பை தூக்குவோம், கை நீட்டுவோம், ஆள் அடிக்கிறதுக்கு பிளான் போடுவோம், அப்புறம் ஏன் இங்கே வரணும், உங்களை மட்டுமா கூப்பிட்ருக்காங்க? ஏன் அவருக்கு பக்கத்துலேயே இன்னும் ரெண்டு பேர் அவர் சார்பாக இருக்கிறாங்க, பட் அவங்களெலாம் அந்த கோபம் வரலையே. அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இது இந்த புள்ள சொல்கிறது சரி அப்படின்றதுனால தானே. இனிமேலாவது கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள்.